இருக்கோ இவரே ரேஷன் அரிசி கொடுக்கிற மாதிரி இவரே மக்கள் நலத்திட்டங்களை போதிக்கிற மாதிரி இந்த பொய்யான விஷயங்களை எல்லாம் தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இவருடைய அயோக்கியத்தனை அராஜக ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இதை தட்டி கேட்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதும் அதற்குத்தான் காவல்துறை இன்றைக்கு ஏவல் துறையாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதால் இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் நாங்கள் திறம்பட சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை எதிர்க்க துப்பு கெட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் மத கலவரத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்துகிறது என்று சொல்லுவார் என்றால் இன்னும் நாங்கள் கடுமையாக எங்களுடைய எதிர்ப்பை திமுகவிற்கு எதிராக எங்களுடைய சாட்டையை சுழற்றுவோம் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். ஒரு திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் பொய் வாக்குறுதியை கொடுத்து நீட்டை நாங்கள் நீக்கிவிடுவோம், மாணவர்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி இன்றைக்கு மாணவர்கள் முதல் கொண்டு தாய்மார்கள் முதல் கொண்டு விவசாயிகள் முதல் கொண்டு தொழிலாளர் நிறுவனங்கள் முதல் கொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொரு துறை நிறுவனங்களை சார்ந்த அந்த நிறுவனங்களுடைய முதலாளிகளை மிரட்டி பணத்தை பறிக்கக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய அராஜக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடரும் என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்கும். இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக வலிமைக்காக இந்த தேசத்தின் மத நல்லிணக்கத்திற்காக ஒற்றுமைக்காக சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த மகத்தான மந்திரத்தை நாங்கள் மக்களுக்கு கொண்டு செல்வோம். ஊழலற்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தர முடியும் என்பதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு சொல்வோம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சாராயத்தையும் வீட்டிற்கு 1000 ரூபாயை கொடுத்து வாக்கு வாங்க நினைக்கும் திமுகவுடைய அயோக்கிய அரசியலுக்கு முன்னால் தேசப்பற்றையும் தேசத்தின் நம்பிக்கையும் தேசத்தின் வளர்ச்சியையும் மட்டும் முன்னிறுத்தி நாங்கள் மக்களிடத்தில் வாக்கு கேட்போம். ஏனென்றால் அதுதான் மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை கொண்டு செல்லும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக உறுதியாக நம்புகிறது. இதை நாங்கள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்வோம். அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இந்த திமுக அரசை பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடைய அரசையும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அயோக்கியத்தனங்களை எதிர்க்கும் பொழுது எங்களை போன்ற தேசிய தலைவர்களுக்கு இன்றைக்கு உயிருக்கு கடும் அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் என்னுடைய காருக்கு அருகில வந்து கொலை மிரட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறை தடுத்தால் காவல்துறையை மிக கேவலமாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு FIR கிடையாது, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கள் கைது செய்யப்பட கிடையாது. அதே போன்று கடலூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணத்தில் திரு ஸ்டாலின் அவருடைய அயோக்கியத்தனங்களை நாங்கள் நேரடியாக கண்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் கூற சென்றால் அங்கு கத்தியோடு எங்களை தாக்கி வருகிறார்கள். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் FIR கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படவர் கிடையாது. அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று கொடைக்கான சிறுபான்மை அணி என்று அமைக்கப்பட்டு 22 மாநிலங்களில் எங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? வெற்றி தேர்தலுக்காக என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் மக்களை ஏமாற்ற தயாரில்லை. மதத்தின் பெயரால் இன்றைக்கு திமுக வந்து எப்படி வாக்கு வங்கி அரசியல் செய்கிறதோ அப்படி நாங்கள் போலியாக மக்களை அச்சுறுத்த தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரை தேசத்தின் வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி, ஒன்றுபட்டு இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், இது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதனால அதை மட்டும் மையப்படுத்தி பேசுவோம், மக்களிடத்துல வாக்கு கேட்போம். ஒரு காலத்திலும் சாராயத்தையும் பணத்தை கொடுத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட திமுகவை போன்று நாங்கள் இருக்க மாட்டோம். மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த வெற்றி வாய்ப்பு கூடுதலோ குறைவோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது என்றைக்குமே இல்லை. 22 மாநிலங்களில் எங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? வெற்றி தேர்தலுக்காக என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் மக்களை ஏமாற்ற தயாரில்லை. மதத்தின் பெயரால இன்றைக்கு திமுக வந்து எப்படி வாக்கு வங்கி அரசியல் செய்கிறதோ அப்படி நாங்கள் போலியாக மக்களை அச்சுறுத்த தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரை தேசத்தின் வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி, ஒன்றுபட்டு இந்தியாவை முன்னேற்ற வேண்டும், இது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். அதனால அதை மட்டும் மையப்படுத்தி பேசுவோம், மக்களிடத்துல வாக்கு கேட்போம். ஒரு காலத்திலும் சாராயத்தையும் பணத்தை கொடுத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட திமுகவை போன்று நாங்கள் இருக்க மாட்டோம். மக்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள். அந்த வெற்றி வாய்ப்பு கூடுதலோ குறைவோ அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவது என்றைக்குமே இல்லை.